ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நமக்கு நாமே நினச்சிக்கிறோம், மற்றவங்களுக்கும் அட்வைஸ் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் கூட வைக்கிறோம். ஆனால் அதை நேரில் பார்த்துருக்குறோமா? இன்றைக்கி நான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், மார்னிங் வந்து அப்படியே இந்த க்ளவுட்ஸ் வந்து அந்த பில்டிங் அழகாக அப்படியே க்ராஸ் பண்ணி போச்சு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேற்றுக்கு நல்ல மழை, இன்றைக்கி இங்கேயும் மழை பெய்ய போகுது. ரொம்ப அழகாக க்ராஸ் ஆச்சு, அதனால தான் இதை அப்படியே கேப்சர் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் நஞ்சில்லா விவசாயம் அப்படின்ட்டு நம்ம வீட்டு தோட்டம் பண்ணுறவங்க யாருமே நம்ம வந்து பெருசாக கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸை வந்து வீட்டிலேயே பல வகையான ஃபெர்டிலைசர் மூலமாக கிச்சனில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். நானும் நிறையா பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நீங்களும் சேனலில் பார்த்துருப்பீங்க. இப்போ கிச்சனில் இருக்கிற நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற ஒரு பொருளை வச்சு கூட அவ்வளோ சக்தி வாய்ந்த நுண்ணுயிரிகளை வந்து செடிகளுக்கு நம்ம தயாரிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வேறு எதுவுமே இல்லை, துவரம் பருப்பு தான் இது. துவரம் பருப்பில் மட்டும்தான் இது செய்யணும்னு இல்லை, எல்லா வகையான பருப்புலையும் செய்யலாம். பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இதுக்கு வந்து ஏதாவது டப்பாவில் போட்டு வச்சு ரொம்ப நாளாக மறந்துடுவோம், கடைசியில் பார்த்திங்கன்னா பூச்சி பிடிச்சி அதை தூக்கி போடுற ஸ்டேஜ் வந்துடும், அந்த வகையாக இருக்கிறத கூட நம்ம இதுக்கு பயன்படுத்திக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் ஒரு டப்பாவில் இருந்த துவரம் பருப்பை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டே ஒரு நைட்டு இந்த மாதிரி மேலே நுற வர்ற அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சிடணும், கொஞ்சம் தண்ணி விட்டு. இப்படி 24 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா, அந்த பயிர் வகைகளில் இருக்கிற சில எண்ணெய் சத்துக்கள் வந்து காணாமல் போயிடும். இன்னொன்று வந்து முளைக்கட்டுனா எந்த அளவுக்கு சத்துக்கள் ஜாஸ்தியாகுமோ அந்த அளவுக்கு சத்துக்கள் வந்து இதில் கிடச்சிரும். சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஊற வச்ச பருப்பை அந்த ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ இல்லை பக்கெட்லேயோ போட்டுட்டு, ஊற வச்ச மீதி தண்ணி இருக்கு இல்லையே அதுவே வந்து நம்ம இதில் சேர்த்திக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு துணியை வச்சு போட்டு நல்லா டைட்டாக கட்டி வச்சிடலாம். பூச்சி கொசு எதுவுமே போய் உட்காராத அளவுக்கு டைட்டாக கட்டி வச்சிடணும். அடுத்த நாள் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த பருப்பு வந்து அந்த தண்ணியோடு சேர்த்து நல்லா நொதிச்சு ஒரு மேலே வந்திருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, டெய்லியுமே அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, அப்புறம் பால் பாத்திரம் கழுவுற தண்ணி, அதாவது கெமிக்கல்ஸ் எல்லாம் போடாமல் சும்மா வெறும் பாத்திரத்தை அலசும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி எல்லாமே நம்ம தொடர்ந்து இது ஊற்றிட்டே வரணும். டெய்லி இந்த மாதிரி ஊற்றி ஊற்றிட்டு திரும்ப அந்த துணியை போட்டு கட்டி வச்சிடணும். அப்படி இந்த கண்டெய்னர் வந்து நிறையிற அளவுக்கு நம்ம பண்ணணும். குறைஞ்சது ஒரு 10 நாளாவது இந்த மாதிரி செஞ்சோம்னா தான் ஒரு எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். 10 நாள் தொடர்ந்து இந்த கண்டெய்னரில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணிவிட்டு நான் 11வது நாள் நீக்கி பார்த்தேன். இங்கே பாருங்கள், அந்த பால் ஏடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து மேலே ஆடையாட்ட கட்டியிருக்கேன். இதுதான் வந்து வெரி பெஸ்ட் எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ். இதை வந்து ஒரு சுத்தமான குச்சி வச்சு நல்லா கலந்துக்கலாம். இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திறன்மிகு நுண்ணுயிரி, அதாவது எஃபெக்டிவ் மைக்ரோப்ஸ். அதுங்கிறனால இதில் வந்துட்டு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்து செடிகளுக்கு வந்து மேலே தெளிக்கும்போது பூச்சிக்கொல்லியாக செயல்படுது, மண்ணில் விடும்போது நுண்ணுயிரிகள் பெருக்கம் ஜாஸ்தியாகுது, பூக்கள் வந்துட்டு 2 மடங்கு பெருசாகுது, காய்கள் பழங்கள் எல்லாமே வந்துட்டு 2 மடங்கு ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே வந்து அழிஞ்சு போகிற நிலையில் இருக்கிற ஏதாவது செடிகளுக்கு வந்து நம்ம இதை வந்து குடிக்கும்போது மீண்டும் துளிர் விடுமா, அந்த அளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது. இது தவிர வீட்டுக்குள்ளே வந்து நம்ம இது கொசு வராமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அப்புறம் குப்பையெல்லாம் போட்டு வச்சுக்கிற இடத்துல பூச்சி சின்ன சின்ன கொசுவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே கூட ஸ்ப்ரே பண்ணி விட்டால் கூட அதுவும் செத்து போயிடும். எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இப்போ பைப் லைன்லலாம் வந்து நம்மளுக்கு கிச்சன்லேருந்து போகிற லைன்லலாம் ஏதாவது டஸ்ட் அடைச்சிட்டு ரொம்ப சிரமப்படுவோம், அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் கூட கான்சன்ட்ரேட்டடான இந்த லிக்விட் வந்து அப்படியே நம்ம கொடுக்கும்போது அடிச்சுட்டு வந்துடுமா டஸ்ட்டு, அப்போனா இது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்புறம் கிச்சன் வேஸ்ட்டு எல்லாமே மக்க வைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த கரைசலை பயன்படுத்திக்கலாம். எனக்கு கிடைச்ச பெஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட பூச்செடிகள் வந்து கொஞ்சம் கம்மி தான், ஆனால் இருக்கிற செடிகளில் வந்து நான் கொடுத்துக்கும் போது என்னாச்சுன்னா நிறைய தழிஞ்சு அரும்புகள் வந்து நிறைய முட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. ரோஸ் செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த முல்லைப்பூ, அடுத்து இந்த கனக செண்பகம், இது வந்து பார்த்திங்கன்னா பூவோட லென்த்து வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான மாதிரி இருக்குது. அடுத்து வந்து செர்ரி பழம் மரம், அது இதில் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஒரு பூ தான் வந்து ஒரு ஒரு பிஞ்சு தான் வச்சுட்டு இருந்தது, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக பூக்கள் வர ஆரம்பிச்சிருக்குது.
அப்புறம் இந்த வெண்டை செடியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். பூச்சி தாக்கல் எதுவும் இல்லை. இப்போ தான் அரும்பு வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா எறும்பு வந்துடும், பூச்சி வந்துடும், ஆனால் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கிளியராக இருக்குது. வெண்டை செடியிலுமே இருக்குது நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக கொடுக்க வேண்டாம். 10 லிட்டருக்கு வெறும் 100 ml இருந்தால் போதுமா. இதை வந்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். லைட்டாக ஒரு புளிச்ச ஒரு பழவாடை தான் வரும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆர்கானிக் கார்டனிங்கோட முக்கியமான ஒரு சிறப்பே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணுற பொருட்களை வச்சு நம்ம தயாரிக்கக்கூடிய இந்த உரங்கள் தான். இந்த மாதிரியான ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த ஆடிப்பட்டத்தில் நம்ம விதைக்க போகிறோம். ஸோ விதை முடைப்பிலிருந்து அறுவடை வரைக்குமே ஒவ்வொரு ஃபெர்டிலைசரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.